வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரா உடச்சு ஊத்தின முட்டை குழம்பு வச்சு, நம்மளுக்கு நான்வெஜ் இல்லாம கண்டிப்பா தொண்டையில வந்து இறங்காத காரணத்தினால நண்டு வச்சிருக்கோம். இந்த நண்டு மிளகாய் பொடி மட்டும் போட்டு விரவி தோசைக்கல்ல போட்டு தான் பொரிச்செடுக்க போறோம். அதுக்கப்புறம் உடச்சூத்தின முட்டை குழம்பு வைக்க போறோம். வீடியோ வந்து முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நேரமா ஒரு ஆள் போராடிக்கிட்டு இருக்கு, என்னதுன்னு தெரியல. என்ன கஷ்டப்படுத்துற ஒவ்வொரு மனைவிக்கும் காயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப கஷ்டமே புருஷனா இருந்தா புருஷனுக்கு அப்ப என்ன நடக்கும்? கஷ்டமே புருஷனா எந்த ஒரு குடும்பத்துல இருக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் பொண்டாட்டி இருக்க மாட்டாங்க. இருக்கியே வாய மூட்டுக்கட்டா மறுக்கத்துக்கிட்டா வலிக்குது எனக்கு. அது குத்துணும். நீ எடுத்து பேசாத முழுசா புருஷமி. ஆமா, இதோட காலையை வந்து அப்படி உடச்சு உடச்சு போட்டுட்டு. ஆமா, எனக்கு ஒரு ஐடியா. இன்னைக்கு கடல் குளிக்க போறியா இல்ல இன்னைக்கு உலகத்தோட கடைசி நாளா? ஏதோ இப்படி வாய நல்ல வார்த்தையே வராத. கடல் குளிக்க போனீங்கன்னா மிதந்துருவ பாத்துக்க. நான் கடல் குளிக்க கடலுக்குள்ள இறங்கினா தானே மிதப்பாங்க. அப்ப கடலுக்கு உயரப்ப இது மண்ணிலேயே கடை குளிக்க சிம்பிள வாத்துட்டு வந்து வாத்துட்டு வந்து வாத்துட்டு வந்து குளிப்பேன். நீ பேர் கடை குளிக்க போற? கடல் தண்ணி குளிக்கிறதுனா கடை குளிக்கிறது. சரி, ரகம்தான். நாங்கெல்லாம் அந்த காலத்துலயே குளத்துல குண்டா கொண்டு போய் குளிச்சா. எந்த காலத்துல? 1940லயா? 1940லயா பிறந்ததே 2000. எங்க அம்மா பிறந்தப்பாலாம் கூட தெரியாது அந்த 1940ல. உண்மையாவே சொல்றீங்க, நண்டு வந்து கனவா ராலை விட நண்டு பொறிச்சா சும்மா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். கனவா ராலை விட நண்டு பொறிச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை நண்டை பொறிச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு வந்து சொல்லுங்க. உண்மையாவே நண்டு வந்து பொறிச்சு சாப்பிட்டவங்களுக்கு வந்து மறுநாள் அந்த நாக்கு வந்து இருக்காது. சொண்டு முட்டை குழம்புக்கு வந்து வெங்காயத்தை பொடிச்சு பொடிச்சா இருக்கணும். சரி, முட்டை குழம்புக்கு இதை முட்டையை அவிக்காம குழம்புக்கு போறதுன்னா இங்கே அவிஞ்சுக்கிட்டு கிடைக்கிறேன். அந்த முட்டை எதுக்குண்ணா? டியோ சொல்லிச்சு முட்டை போண்டா கூட சொல்லி அதனால அவிய போட்டிருக்கேன். உள்ள செஸ்கின் மாவு பேசிஞ்சுக்கிட்டு இருக்கா, மாவு கிண்டிக்கிட்டு இருக்கா, கலக்கிக்கிட்டு இருக்கா. உருட்டு உருட்டு என்னென்ன உருட்டு யாருலாம் மாவிச்சுட்டு எப்படி இல்லாமல் லேட்டாக பார்த்துறேன். ரைட்டு விடு விடு, அது முட்டை போண்டாக்குறேன். ஆமா, தக்காளியை வந்து ரொம்ப பொடிசு பொடிசா வெட்டிக்கிறீங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை குழம்பு வைக்க போறோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே. எண்ணெய் தீ நல்ல ஏரியா தான் புகை குறையும். சரி, புகை யார் முகத்தில் அடிக்கும் தெரியுமா? அநியாயம் பண்ணுறவங்க முகத்தில் தான் இருக்கு. என் முகத்தில் நானும் தான் உட்காந்துருக்கேன். உடிச்சிட்டு போதும் வருதா? எண்ணெய் சூடாக இருக்கும். சோம்பு கொஞ்சோண்டு பட்டவங்க, ஏலக்காய், சித்திரை சோம்பு, பிச்சு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நீ இப்போ முட்டை குழம்பு வைக்கலாம். இது வந்து வெச்சா நான் வச்சேன். சத்தியமா
சில பேர் வெஜ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் நான்வெஜ்ன்னு சொல்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தான் போகுது. நம்ம வச்சு நான்வெஜ் பார்க்கறது இல்லை, நம்மளை பொறுத்தளவுக்கு அது வச்சா இருந்தா நான்வெஜ்ஜாக இருந்தேன். எல்லாம் சாப்பாடு. இப்போ வந்து கருவேப்பில, கொத்தமல்லி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். வேற என்னது, முட்டை ஊற்றி குழம்பா? முட்டை குழம்புலாம் முட்டை ஊற்றி குழம்புல உடச்சு ஊற்றணும். அப்படி அந்த மாதிரி உடச்சு ஊற்றணும் முட்டை குழம்புல. தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து முட்டை குழம்பு பொடி இருந்துச்சுங்களா? முட்டை குழம்புக்கு தனியாக பொடி இருக்காது. ஆமாம், அதை கொஞ்சோண்டு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறீங்க. இருக்கிற பொடியில் வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். எல்லாம் அதானே படுத்திட்டு போட்டு என்ன படுத்திட்டு போட்டுனா எண்ணெயில் போட்டு வதக்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக அதுக்கப்புறம் கலக்கி வச்ச மசாலா இது கூட சேர்த்துடலாம். தேவையானதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன் அந்த முட்டை குழம்புக்கு மட்டும் கல் உப்பு? ஏன் எல்லா குழம்புக்கும் கல் உப்பு போடுவோம். மீன் குழம்பா, மீன் குழம்புக்கு தேவையான கல் உப்பு போடுவோம். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் ஊற்றணும். தேங்காய் அரைச்சிட்டு வந்துருக்கோம், ஊற்றிக்கலாம். மஞ்சள் கலர் குழம்பு, வெள்ளை கலர் குழம்பு ஆயிட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அடுத்து குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து நண்டை வந்து மசாலா விரவிடலாம். நண்டை வந்து நல்லா கழுவிட்டு இருந்தாச்சு. மிளகாய் பொடி மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவுமே போடல. அதுக்கப்புறம் நண்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுவோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நண்டுக்கு கொஞ்சம் மசாலா தடவுறது கஷ்டம், கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. குழம்பு ரெடி. ஆனால் முட்டை ஊற்றாதான் அது முட்டை குழம்பு கிடையாது. இப்போ வந்து முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். பட்டும் படாமல் அப்படியே ஊற்றிக்கலாம். கிண்டக்கூடாது முட்டை. அப்படியே வெந்துடும், நம்ம எதுவுமே கை கரண்டி விடாமல் இருக்கும். இது ஆம்லெட்டா? ஃபுல் பாயில் உள்ளே வச்சு ஃபுல் பாயில் போட்டுருமா? பத்தலாம். எப்போ வச்சுக்கா? ஐயோ, ஒன்று ஒன்றா எடுத்து பையன் அப்படி சீட்டு போட்டுக்கலாம். நல்ல சார், குழம்புக்குள்ளாக ஃபுல் பாயில் போட்ட ஒரே ஆள் நீ தான். அப்படியா? அப்புறம் இது ஒரு வாசனை வருதா இல்லையா? அம்மா உங்களுக்கு வந்துச்சா? எனக்கு மூக்கடைப்பா, எனக்கு வந்துச்சு வாசனை. டிவி இந்த நேரம் பார்த்து பக்க பக்க பக்கம் எரியுது. வேலை முடியாம போதுதான் இப்படி வேகமாக எரியுது. எல்லாருக்குமே, யார் யாருக்கெல்லாம் இப்படி நடக்குன்னு கமெண்ட் பண்ணு. அடுப்பில் வேலை வந்து நம்மளோட முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல வாசனையாக இருக்குது, இறக்கி வச்சலாம். ஏமா தாளிக்கல இல்லையா? அடுத்து வந்து நண்டை பொறிக்க போகிறோம். தோசைக்குள்ள அடுப்பில் வச்சுக்கலாம். மேல மேல ஒரு ஜீவன் ஏன் பாக்குதுன்னா ஹெலிகாப்டர் போகுது, ஓடுதான் இருக்கு.
எங்கய நண்டு பொறிக்க போறோம். நண்டு பொறிக்கிறதுக்காக தோசைகள் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். சரியா சேர்த்து ரைட்டு மண் நண்டு பொறிச்சுதான் பாரு. வாழ்க்கையிலேயே நண்டே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வேகவே இல்லை சுமி. பச்சை அரைவேக்காடா கொண்டுட்டா சுமி. எப்பயும் அரைவேக்காடு தான் உங்க தர்றான். அன்னைக்கு ரால் பொறிச்சு தந்தா அரைவேக்காடை தான் உங்க தந்தான். அவனுக்கு அரைவேக்காடு தான் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருக்கு ஆளை மடக்குங்க மரியாதையா. அந்த ஓடல் உள்ளது நண்ட பெருத்தி எல்லாம் பாரா நண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நண்டு பொரியல் ரெடி, முட்டை பழம் ரெடி, சாப்பிடும். நம்ம கண்ணே முகமே மலர்ச்சியா இருக்கு. பொரியலே ஊட்டி ஏத்த போறோம்மா. எதுல யார் யாருக்குமே எதுல சந்தோஷமா இருக்குமோ சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாருக்கும் மிளகரசம். எல்லாரும் வீட்டுல மிளகரசம் வைப்பாங்க. மிளகரசம் என்ன கடலுக்குள்ளே வைப்பாங்க. முட்டை குழம்பு வந்து முட்டை கிரேவி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, முட்டை குழம்பு அதான் முட்டை கிரேவி ஆயிடுச்சு. பட்டியாயிடுச்சு. பெரிய நண்டு எடுத்துட்டு பெரிய நண்டா மாமா சாப்பிடட்டும். இந்த குடுமையை கேக்குது பாருங்கதான் நண்டு எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த முட்டை வாய்க்கலோவா கண்ணுடைய முட்டை வெளியே வருது. உண்மையை சொல்லு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தைரியமா சொல்லலாம். சோத்துக்கு நல்லா இல்லையா? வந்து நண்டு இப்போ நண்டு சாப்பிட தெரியாது நினைப்பீங்க. நண்டை இப்படி தான் சாப்பிடுவோம். அப்படியே எடுத்தவன் வாயில் வச்சு தவச்சோமோ வேலை முடிஞ்சிடும். இந்த முட்டை குழம்புக்கும் நண்டு இந்த பொரியலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த பிடிச்ச நண்டு சரி அல்லது
நீங்களும் நண்டு வாங்கி பொறிச்சு பாருங்க. முட்டை குழம்பு சும்மா சாதாரணமா அவிச்சு வைக்கிறோம், இந்த மாதிரி உடச்சு ஊற்றி வச்சு பாருங்க, குழம்பு சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அந்த வழி நல்ல பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். பை.